இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளினுடைய நினைவை தான் கொண்டாடுகிறது. திருமுழுக்கு யோவான் சக்கரியா மற்றும் எலிசபெத் இவர்களுடைய ஒரே மகன் என்று விவிலியத்தில் நாம் அறிகிறோம். இயேசுவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் என்றும் நாம் அறிகிறோம். நம்ம ஆங்கிலத்தில் கசின் பிரதர் அப்படின்ட்டு சொல்லுகிறோம் இல்லையா. இயேசுவனுடைய மிக நெருங்கிய உறவினர் தான் இந்த திருமுழுக்கு யோவான். இவருடைய பிறப்பே மிகவும் அதிசயத்தக்க விதத்தில் இருந்தது என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம். அதாவது, இவருடைய தந்தை சக்கரியா எருசலேம் ஆலயத்தில் பலிபீடத்திற்கு தூபம் காட்டுகிற ஒரு பணியில் இருக்கிறார். அந்த நேரத்தில் இவரிடத்துல வானதூதர் தோன்றி இவருடைய மகனுடைய பிறப்பை பற்றி சொல்லுகிற பொழுது அதில் கொஞ்சம் சந்தேகம் அடைந்த ஒரு காரணத்தினால் இவருடைய நாவு கட்டப்பட்டது என்றும், திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பிற்கு பிறகு மறுபடியும் இவருடைய இந்த பேசுகிற திறன் மறுபடியும் வந்தது என்று விவிலியத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு யோவானுக்கு 27 அல்லது 28 வயது ஆகிற அந்த காலத்தில் அவர் பாலைவனத்திற்கு சென்று பாலைவனத்தில் தனிமையில் வாழ்ந்தார் என்றும், அங்கே காட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் உண்டு இவர் வாழ்ந்தார் என்றும், அதற்கு பிறகு மனமாற்றத்தை பற்றி இஸ்ரேல் மக்களுக்கு அறிவித்து திருமுழுக்கு கொடுத்தார். கடைசியில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் திருமுழுக்கு கொடுத்தார். அதற்கு பிறகு தான் இவரே செம்மறி இவருடைய மிதியடி வார்களை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றேன் என்கிற அந்த வார்த்தைகளோடு தன்னுடைய சீடர்களை இயேசுவை பின்பற்ற அவர் பணித்தார் என்றும் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்நாளில் இவர் உண்மைக்கு சான்று பகிர்கிற, இறை வார்த்தையை மட்டுமே அறிவிக்கிற, மக்களை இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்கிற அந்த பணியில் நிறைவாக வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளின் நினைவு அப்படி என்று நம்ம சொல்லுகிற பொழுது நிகழ்ந்த அந்த வரலாற்று உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏரோது தன்னுடைய சகோதரன் மனைவியான ஏரோதியாலோடு ஒழுக்கமற்ற ஒரு முறையில் வாழ்வு நடத்தி கொண்டிருக்கிறான். திருமுழுக்கு யோவான் சாதாரண மக்களையும் கடிந்து கொள்ளுகிறார். ஒழுக்கமற்ற வாழ்வை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அரசனாக இருந்தாலும் உண்மை ஒன்றுதான் அப்படி என்று இந்த அரசனையும் அவர் கண்டிக்கிறார், எச்சரிக்கிறார். இதை கண்ட ஏரோதியால் திருமுழுக்கு யோவான் மீது கோபமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவளாய், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் இவரை கொன்று போட வேண்டும் என்று மனதில் திட்டம் தீட்டி கொண்டு இருந்தாள் என்றும் விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவானை கைது செய்து சிறையில் அடைத்து வைத்திருந்தான் ஏரோது. ஆனால் அவரை கொல்லுவதற்கு கொஞ்சம் அச்சத்தில் இருந்தான். காரணம், மக்கள் இவரை வந்து மிகப்பெரிய ஒரு இறைவாக்குனர் என்று கருதியதால். விவிலியத்தில் வாசிக்கிறோம், ஏரோதுடைய பிறந்த நாளில் பிரபுக்களும் மற்றும் அரசு அலுவலர்களும் அவருடைய நண்பர்களும் இருக்கிற அந்த அவையில் ஏரோதியாளுடைய மகள் சலோமி அந்த அவையில் ஒரு நடனமாடி அனைவரையும் மகிழ்விக்கிறார். அந்த அவையில் இருந்த தன்னுடைய நண்பர்களையும் பிரபுக்களையும் மகிழ்ச்சி படுத்த வேண்டும், அவர்கள் முன்னிலையில் ஒரு பொய்யான தன்னை பற்றிய ஒரு ஆளுமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரு தவறான வாக்குறுதியை அந்த சலோமிக்கு கொடுக்கிறான். அதாவது, நீ இந்த நாளில் என்னை மகிழ்ச்சிப்படுத்தியதால் எதை கேட்டாலும் தருவேன், என்னுடைய இந்த நாட்டினுடைய பாதியை கேட்டால் கூட உனக்கு நான் தருவேன் என்று அந்த குடி போதையில் அல்லது தன்னுடைய பெருமையினுடைய போதையில் ஒரு தவறான வாக்குறுதியை கொடுக்கிறான். அதனுடைய விளைவு, இதற்காக காத்து கொண்டிருந்த ஏரோதியால் தன்னுடைய மகளிடத்தில் திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்டி கொய்து ஒரு தட்டில் எனக்கு தர வேண்டும் என்கிற இந்த வக்கரம் நிறைந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி நிறைந்த ஒரு முடிவை ஏரோதியால் இன்றைக்கு எடுக்கிறார். திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்டி ஒரு தட்டில் வைத்து பரிசாக கொடுத்தான் என்று விவிலியத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஒரு 3-4 மனிதர்களுடைய குணாதிசயங்களை சற்று ஆராய உங்களோடு ஆசிக்கிறேன். முதலாவது ஏரோது. இந்த உலகத்தினுடைய செல்வங்களுக்காகவும் இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்காகவும் இந்த உலகத்தினர் தன்னை பற்றி கொண்டிருக்க வேண்டிய உயர்வான எண்ணங்களுக்காகவும் ஒரு மாசு மறுவற்ற ஒரு புனிதத்துவம் வாய்ந்த ஒரு இறை வாக்கினரை கொல்லுவதற்கு கூட தன்னுடைய பொய்யான வாக்குறுதியால் இடம் கொடுத்தான். வரலாற்றில் மிகவும் ஒழுக்கக்கேடான ஒரு அரசனாக இன்றைக்கு அவன் பார்க்கப்படுகிறான். இரண்டாவது ஏரோதியால் தன்னுடைய குறைகளையும் குற்றங்களையும் மறைப்பதற்காகவும் தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய பொறாமையை வெளிப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய தற்பெருமையை வெளிப்படுத்துவதற்காகவும் மாசு மறுவற்ற ஒருவரை கொல்லக்கூட துணிகிற அளவுக்கு அவளுடைய தற்பெருமை மற்றும் அவளுடைய அகங்காரம் மேலோங்கி இருந்தது என்பதையும் இன்றைய வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக, இந்த ஏரோதியாளுடைய மகள் சலோமி
ஒரு டீனேஜ் பெண்ணாக இருந்திருக்க வேண்டும், ஒரு பதின்பருவ பெண்ணாகத்தான் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். கடவுள் அந்த பெண்ணுக்கு அறிவையும் ஞானத்தையும் முடிவெடுக்கிற திறனையும் கொடுத்திருந்தாலும் இந்த இடத்துல தன்னிச்சையாக முடிவெடுக்க தெரியாமல் தன்னுடைய தாயினுடைய தவறான வழிகாட்டுதலால் இன்றைக்கு ஒரு மாபெரும் பாவத்தை அவள் செய்வதற்கு உடந்தையாக இருந்தாள் என்றும் இன்றைய வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு இவர்கள் மூவரும் நமக்கு மாதிரியாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கான சான்று தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற திருமுழுக்கு யோவான். அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்கு என்றைக்கு திருமுழுக்கு கொடுத்தாரோ அவரை சுட்டி காண்பித்து விட்டு இவரே உண்மையான செம்மறி, இவருடைய காலடி வார்களை அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவன் என்று தன்னையே தாழ்த்தி இவரை சுட்டி காட்டத்தான் என்னுடைய வாழ்வு இருக்கிறது என்று நிறைவாக உணர்ந்த அவர் தன்னுடைய சீடர்களை கூட இயேசுவை பின்பற்ற அனுப்பிவிட்டு மறுபடியும் இறைவாக்கு உரைக்கவே இவர் விரும்பினார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, உண்மையை உரக்க சொல்லுவதில் அவருக்கு இருந்த மனதிடன். ஏழையாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் உண்மையை அவர்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய அந்த மனத்திடனை திருமுழுக்கு யோவானிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பொய்மையோடும் அல்லது அநீதிக்காகவும் நாம் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கும் திருமுழுக்கு யோவான் அழகான ஒரு சான்று. ஏரோது இடத்துல சமரசம் செய்து கொண்டிருந்தால் அவர் உயிரோடு வாழ்ந்திருக்கலாம், ஏரோதியாலோடு ஒரு சமரசம் செய்து கொண்டிருந்தால் அவர் மகிழ்வோடு வாழ்ந்திருக்கலாம், ஆனால் பொய்மைக்கும் அநீதிக்கும் ஒழுக்கக்கேட்டிற்கும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு அழகான மாதிரிகையாகத்தான் திருமுழுக்கு யோவான் இன்றைக்கு நமக்கு தெரிகிறார். நாம் வாழ்ந்த காலகட்டத்திலேயே அநீதிக்கு சமரசம் செய்து கொள்ளாத அருட்தந்தை ஸ்டானை பற்றி நாம் வாசித்திருக்கிறோம். அநீதிக்கும் ஊழலுக்கும் சமரசம் செய்து கொள்ளாத ஐஏஎஸ் சகாயம் அவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களைப் போல இறைவன் திருமுன்னிலையில் அநீதியோடு சமரசம் செய்து கொள்ளாத அல்லது ஊழலோடு சமரசம் செய்து கொள்ளாத பொய்மையோடு சமரசம் செய்து கொள்ளாத உண்மைக்கு மட்டுமே சான்று பகர்கிற ஒரு அழகான வாழ்வை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.